அனைவருக்கும் வணக்கம். கடைசி பதிவுகளில் பணவீக்கம்னா என்ன, பணவீக்கத்திற்கான காரணங்கள் என்னென்ன, பணவீக்கத்தினுடைய வகைகள் என்ன, பணவீக்கத்தை அளவிட முறைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் நம்ம பணவீக்கம் மற்றும் அதனுடைய முக்கிய சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பணவீக்கம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், விலைவாசி, பொதுவான விலைவாசி வந்து உயர்வு தான் பணவீக்கம்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிள், ஒரு அடிப்படை ஆண்டிலிருந்து எவ்வளோ வந்து விலைவாசி உயர்ந்திருக்கு, அதுதான் வந்து நம்ம பணவீக்கம் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ 2011-12 தான் நம்ம அடிப்படை ஆண்டு. இப்போ கரண்ட்டாக நம்ம அடிப்படை ஆண்டு வந்து இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படை ஆண்டு 2011-12. 2011-12 ஒரு பொருளினுடைய விலை வந்து 100 ரூபா. இப்போ 100 ரூபாயாக இருந்து வந்து 110 வந்து அதிகமாகுது. 100 ரூபாயிலிருந்து 110 இன்க்ரீஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் 2% இன்க்ரீஸ் ஆனால் கூட அது பணவீக்கம் சொல்லுவோம். 2% ஆனாலும் சரி, இல்லை 5% இன்க்ரீஸ் ஆனாலும் அது பணவீக்கம் சொல்லுவோம். அதாவது அடிப்படை ஆண்டினுடைய விலையிலிருந்து விலைவாசி அதிகரிக்கிறது தான் வந்து பணவீக்கம். அடுத்தது பணவீக்க வீழ்ச்சி. பணவீக்க வீழ்ச்சினா என்ன? பணவீக்க வீழ்ச்சின்றது அதாவது இன்ஃப்ளேஷன் ஆகி இப்போ 100லேருந்து 110 வந்து அதிகமாகி 110லேருந்து கொஞ்சம் குறையிறது. அதாவது விலைவாசி உயர்வு ஏற்பட்டு விலைவாசி உயர்விலிருந்து மீண்டும் வந்து ரெக்கவர் ஆகி வர்றது, அதுதான் வந்து பணவீக்க வீழ்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது பணவீக்கம் வந்து குறைதல், பணவீக்கம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிறது, அதாவது டிக்ரீஸ் இன் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் நம்ம. அதாவது பணவீக்க விகிதம் வந்து குறைதல் தான் பணவீக்க வீழ்ச்சி. இப்போ அடுத்தது டிஃப்ளேஷன். டிஃப்ளேஷன்னா வந்து விலைவாசி வந்து குறைதல், விலைவாசி வந்து குறைவதான் வந்து பணவாட்டம் அல்லது டிஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விலைவாசி வந்து அடிப்படை ஆண்டினுடைய விலையை வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 2011-12 விலையை வந்து 100 ரூபா, இப்போ 100லேருந்து 90 ரூபா வந்து குறையுது. விலைவாசி வந்து 100 ரூபாயிலிருந்து வந்து 90 ரூபாயாக குறையிறப்ப வந்து அதை பணவாட்டம் சொல்லுவோம், அதாவது டிஃப்ளேஷன் சொல்லுவோம். இங்கே எவ்வளோ வந்து குறையுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 10 ரூபா குறையுது, அதாவது 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. 10% வந்து குறைதல் தான் பணவாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது 10% குறையலாம், இல்லை 5% குறையலாம், இல்லை 1% குறைஞ்சால் கூட அது வந்து பணவாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த பணவாட்டம் ஏற்படுறப்ப விலையினுடைய மதிப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதிகரிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், விலைவாசிக்கும் பணத்தினுடைய மதிப்புக்கும் எதிரடி தொடர்பு, எதிர்மறை தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விலைவாசி அதிகரிச்சுன்னா பணத்தினுடைய மதிப்பு வந்து குறையும், விலைவாசி குறைஞ்சதுன்னா பணத்தினுடைய மதிப்பு வந்து அதிகரிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பணவாட்டத்தில் விலைவாசி வந்து குறையுது, அப்போ விலைவாசி குறையிறதால பணத்தினுடைய மதிப்பு வந்து இங்கே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இதில் வந்து 10% வந்து விலைவாசி வந்து குறையுது, அதாவது 100லேருந்து 90 ரூபா வந்து குறையுது. இப்போ 90 ரூபா குறைஞ்சி மீண்டும் வந்து விலைவாசி அதிகரிக்குது, 90லேருந்து 95 அதிகரிக்குதுன்னா அதுக்கு பேர் தான் மீட்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது ரீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ரெக்கவரிங் ஃப்ரம் தி டிஃப்ளேஷனரி ப்ரெஷர், அது பணவாட்டத்திலிருந்து வந்து மீண்டு வருதல். பணவாட்டத்திலிருந்து மீண்டு வருதல்னா என்னென்னா அப்போ வந்து விலைவாசி வந்து குறைந்து மீண்டும் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறது, அதுதான் வந்து மீட்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே சப்போஸ் விலைவாசி வந்து 100 ரூபாயிலிருந்து 90 ரூபா வந்து குறைஞ்சி மீண்டும் 90லேருந்து 110 அதிகரிக்குதுன்னா அது வந்து பணவீக்கம். இப்போ 90லேருந்து அதிகரிக்கிறப்ப இந்த அடிப்படை ஆண்டினுடைய விலையை விட அதிகமாக அதிகரிச்சிச்சுன்னா அது வந்து பணவீக்கத்தில் வந்துடும். ஆனால் 90லேருந்து அதிகரிக்கிறப்ப அது வந்து அந்த 100க்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து மீட்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.